வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஸ் ஹேண்ட். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நண்டு கிரேவி. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு கிலோ நண்டு எடுத்து ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணால் போதும், மூணு வாட்டிலாம் க்ளீன் பண்ணால் சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு கிலோ நண்டுக்கு தேவையான பொருள் 4 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, 2 ஸ்பூன் சோம்பு, இன்னும் சில இன்க்ரீடியன்ட் இருக்குது, அப்புறமா பார்ப்போம். இப்போது தேங்காயும் எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கு. இது ஒரு தேங்காய், சின்ன தேங்காய்ன்றதால ஒன்று எடுத்துக்கிறேன். பெரிய தேங்காய் வந்தால் பாதி தேங்காய் எடுத்தால் போதும். இதை கட் பண்ணியும் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போது கடாயில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா காய விட்டுடலாம். இப்போது எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். சோம்பு பொரிஞ்ச பிறகு இஞ்சி, இஞ்சி வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதோட பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ரெண்டும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். 4 வெங்காயன்றது 5 வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும், பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டாலே போதும். இப்போது கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வாட்டி சும்மா வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம் ஒரு தட்டில். இதை மிக்சி ஜாரில் போட்டு இதோட துருவி வச்சுருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா நான் வதக்கலை, பச்சையாக தான் ஆட் பண்ணுறேன். இதோட தண்ணி ஊற்றி நல்லா கிரேவியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. வதக்கி வச்சிருந்ததோட தேங்காவையும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது மறுபடியும் கடாயை வச்சுட்டு 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணி காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டதுக்கப்புறமா வந்து மறுபடியும் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன். சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் தரும், அதனால தான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நண்டும் சேர்த்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். சேர்த்துட்டு கலரி விட்டுக்கலாம். இது ஒன்றும் இல்லை, கிரேவி தான். தண்ணி ஊற்றி கடைசியாக இருக்க கிரேவியை ஊற்றிக்கிறோம். இதுக்கப்புறமா வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள், நான் ப்ளைன் மிளகாத்தூள் ஆட் பண்ணல, வீட்டில் அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள் தான். இதிலே தனியாலாம் ஆட் பண்ணியிருப்போம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன். நம்மளுக்கு நிறைய காரம் வேணும் அப்படின்னா 5 ஸ்பூன் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நண்டு வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ரொம்ப தண்ணி நிறையா ஆட் பண்ணி வேக விடணும், ரொம்ப நேரம்லாம் கிடையாது.
கொஞ்சம் அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கும்போது நடுநடுவில் எடுத்து கிளறி விடணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ நாங்கள் கிளறி விட்டு மூடி வச்சிடுறோம். இப்போது வெந்துருச்சான்னு பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மிதந்து வருது. இந்த எண்ணெய் மிதந்து வந்துடுச்சுன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நண்டும் நல்லா வெந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு கலரி சாப்பிட்லாம். இந்த தொக்கு டிஃபனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசை அப்புறமா வந்து ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. அதனால தான் வீடியோ எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கரெக்டான அளவு உப்பு, கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நண்டு ஹீட்டுன்னு சாப்பிடாமல் விட்டுறாதீங்க, அப்புறம் நம்ம உடம்புக்கு அது பழகாமையே போயிடும். அந்த சத்தம் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.